வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இது ஏதோ கொஞ்சம் ரீச் நல்லா இருக்காப்புல இருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்னா, நமது வந்து இந்த அனுபவ ஜோதிடம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு, முற்போக்கு ஜோதிட ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் வேற வச்சிருக்கோம். இது தினசரி ஒரு 7-8 லைக்கு அந்த பேஜுக்கு. அதே போல் அந்த முற்போக்கு ஜோதிட ஆர்வலர்கள் குரூப், அந்த குரூப்புக்கு வந்து தினசரி ஒரு 10 வர்றாங்க, அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, வியூஸும் பரவாயில்ல நல்லாயிருக்கு. இது நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சுமங்கள் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, இப்போ நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் புரட்சி கிடையாது. கிரகம் தரக்கூடிய பலனை தடுத்து நிறுத்துவதோ இல்லை உங்கள் ஜாதகத்தை புரட்டி போடுறதோ இதெல்லாம் கிடையாது. இந்த ஜோதிட சூட்சுமங்களுடைய நோக்கமே என்னடான்னா, உங்கள் ஜாதகம் உங்களை எப்படி வாழ சொல்லி இருக்கிறதோ அப்படி வாழுங்கள், அதனால பல பிரச்சனைகள் குறையும். இதுதான் கான்செப்ட். இப்ப நான் பல முறை சொன்ன உதாரணம் தான் மீன். அது தண்ணியில் இருக்குன்னு வைங்க, தண்ணியில் இருந்தாலும் அதுக்கும் காதல் வரும், பிரேக்கப் வரும், ஜுரம் வரும், கொரோனா வரும். ஆனால் அது தண்ணியில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய ரேஞ்சே வேற. அதை தரையில் தூக்கி போட்டோன்னு வைங்க, அதுக்கு காதல் வர தேவையில்லை, பிரேக்கப் தேவையில்லை, பொழப்பு நாரிடும். இதுதான் இங்கே கான்செப்டு. இப்போ சம்பிரதாய பரிகாரங்கள் அப்படின்னு வர்றாங்க பாருங்க, தேங்காய் உடை மண்டையை உடச்சிக்கோ. இது இது வந்து என்னடானா, இதுதான் உண்மையான நாத்திகவாதம். இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன, இறைவனுடைய படைப்பு. கிரகம் ஒரு பலனை தர இருக்கிறது, அந்த பலனை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான நாத்திகவாதம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் வந்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறதே வந்து என்னடான்னா ஒரு புரிதலுக்காக. மற்றபடி இந்த பரிகாரங்களுடைய நோக்கம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொருளாதாரம் இதெல்லாம் பெருசாக எஃபெக்ட் ஆகாமல் உங்கள் ஜாதகம் எப்படி உங்களை வாழ சொல்லி இருக்கிறதோ அப்படி வாழ்வு, அதுதான் அசலான பரிகாரம். இப்போ நீங்கள் வந்து என் பிளாகில் போய் 20 முன்னே எழுதின போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த தமிழில் எழுதியிருப்பேன், இலக்கண தமிழில் எழுதியிருப்பேன். இப்போ எனக்கு வந்து சுக்கரன் பாதகாதிபதி, அவர் வந்து வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், லக்னாதிபதியான சந்திரனும் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். என்னுடைய 2 பாவம் இந்த சுத்த தமிழ், இலக்கணத்தமிழ், வெங்காயத்தமிழ் இதுலேயே முடிஞ்சு போச்சு. என்ன சோத்துக்கு லாட்ரி. நான் இலக்கணத்தமிழில் எழுதி கொண்டிருந்த வரையில் சோத்துக்கு லாட்ரி. எப்போ நான் வந்து பேச்சு தமிழுக்கு மாறினனோ அப்போ தான் வந்து சில்லறையே பொருள ஆரம்பிச்சுது. ஒன்று பாருங்க, எவ்வளோ சிம்பிள் பாருங்க. நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்க, எந்த மொழியில் எழுதுறீங்கிறதா முக்கியம், பைசா பொருளுதா அதான் முக்கியம். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு வாகனம், அந்த வாகனம் இயங்கணும்னா அதுக்கு ஃபியூயல் தேவை, அந்த ஃபியூயல் தான் பைசா. இப்போ பைசா இல்லைன்னு வைங்க, கண்ட நாய் காலை குடிக்கணும், கண்ட நாய்க்கு ஜால்ரா போடணும், எவ்வளோ கேவலம் பாருங்க. அதோடு ஒப்பிடும்போது ஏதோ 4 பேர் வந்து முதல்ல ஒழுங்காக தமிழில் எழுத பழகிக்கங்க அப்படின்னு கமெண்ட்டை போடுவான், அதனால் எதனா ஒரு மானம் உருந்துரு போதா, ஒன்றும் கிடையாது. இதுதாங்க கான்செப்டு. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது பெற வேண்டுமானால் எதையாவது இழந்தாக வேண்டும். நீங்கள் பெற விரும்புவதற்கு சமமானதை இழக்க முன்வந்தால்
நீங்கள் பெற நினைத்ததை பெறலாம். இதுதான் வாழ்வின் அடிப்படை விதி, மாற்ற முடியாத விதி. இப்போ நீங்கள் ரஜினிகாந்தை பாருங்கள். ரஜினிகாந்த் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவருக்கு வந்து இந்த ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்லாம் பெருசாக கிடையாது. அவர் வந்து மாவீரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ வந்து இவருக்கு பாவம் அந்த ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கெல்லாம் இல்லை போல. அதனால் பத்மாலயாவுக்கு இது பண்ணிட்டார், லிங்க் பண்ணிட்டார். பத்மாலயா ப்ரொடக்ஷன்ஸ் யாருதுன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா. அந்த ஆள் வந்து அதுக்கு முன்னே சிம்மாசனம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கு வந்து சகட்டு மேனிக்கு செலவழித்து செட்டை போட்டு சிலையை வச்சு அத்தை வச்சு எத்தையோ பண்ணார். அந்த கருமத்தை எல்லாம் மாவீரனுக்கு உபயோகிச்சுட்டு ரஜினி கணக்கில் எழுதிட்டார். மொதல் அடி அங்கே தான், அங்கேருந்து அது அடி மேலே அடி வந்துக்கிட்டே இருந்தது. இதில் அவருடைய மகள் பாவம் ஏதோ இது திருமண வாழ்க்கை சரியில்லை. இப்போ ஒரு அப்பன், நான் கூட ஒரு தகப்பன்தான். இப்போ என் பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை, அவள் வந்து ஃப்ரீயாக விட்டோன்னு வைங்க, அதையே யோசித்து யோசித்து மொக்காயிரும். அதனால் எதையோ ஒன்று செய் அப்படின்னா அந்த கோச்சடையாடில் மாட்டி விட்டாங்க. அங்கே கொலாப்ஸு. எப்போ இவர் வந்து ஃபைனான்சியலாக அடி வாங்குறாரோ, எப்போ ஃபைனான்சியலாக மறுபடியும் நாம் வந்து ரெக்கூப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அங்கேருந்து அவருடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு. காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டார். ஏன்னா ஓனர் என்ன சொல்கிறாரோ அதைத்தானே பேசணும், அப்போ தானே பைசா பொருளும் அப்படின்னு நினச்சி அவர் பேசினார். இதில் சோகம் என்னடான்னா, பாவம் அங்கேருந்து பைசாவும் ஒன்றும் பொருளாக காணும். இவரும் பார்த்து பார்த்து சகட்டு மேனிக்கு கால் சீட்டை கொடுத்து வரிசையாக பணம் எடுத்து அவருடைய கமிட்மெண்ட்டெல்லாம் தீர்த்துட்டாப்பில் இருக்குது. இதாங்க பிரச்சனை. அதாவது ஒன்று உங்களுடைய பேச்சு, ரெண்டு உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ நீங்கள் வந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ என்னுடைய பிற வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கீங்க, இந்த மனு தர்மத்தை பற்றி கிழிச்சிருப்பேன், இந்த தமிழக அரசியல், ஆந்திரா அரசியல், இந்தியா அரசியல் எல்லாம். இப்போ அது வந்து என்னடானா, குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ஜோதிடன், எப்போது ஜாதகத்தை கையில் எடுக்கும்போது நான் ஒரு ஜோதிடன், மற்ற நேரங்களில் நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கும் அதே போல் இந்த எமர்ஜென்சி பீரியடில் ஜனநாயகம் ரெஸ்டோர் ஆகிறதுக்கும் பல பேர் உயிரை பணையம் வச்சான். அந்த மாதிரி ஒரு நாடு, அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் இப்படி நாசமுத்து போகுதே, அது வந்து கடமை. அதுக்குண்டான கூலியை வந்து கடவுள் கொடுக்குறான், அது வேற கதை. ஆனால் இங்கே நடக்கிறது வந்து என்னடான்னா, நீங்கள் வந்து ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, இந்த வடிவேலு நம்ம சரத்குமார்னு நினைக்கிறேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்து போஸ்டல் ஸ்டாப் ஒன்று அதை காட்டி இவர் யார் அப்படின்னு வடிவேல் கேட்பார். உடனே அவர் வந்து போட ஆரம்பிச்சிருவார். அந்த வெட்டி பேச்சு கூடாது, என்ன வெட்டி பேச்சு கூடாது. அதுவும் சில பேர் வந்து ரொம்ப அழகா ஓமானம் ஓமேயம் இலக்கண தமிழில் பொழந்து கட்டுவான், வீட்டுக்கு போனால் சோத்துக்கு இருக்காது. இதுதான் பிரச்சனை. இங்கே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து விரயபாவம் வருவோம். விரயபாவம் என்னத்தை காட்டுது, உங்கள் தூக்கம், உங்களுடைய தாம்பத்தியம், உங்களுடைய செலவுகள், இதையெல்லாம் காட்டுது. இப்போ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஒரு முறைப்படி, அதாவது கிணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு கிணத்துல வந்து ஊற்று சூப்பராக இருக்கான். இன்றைக்கி ராத்திரி மோட்டரை போட்டு விட்டு மறுநாள் வந்து பார்த்தா நிறைஞ்சிருக்கான். சிலது ஒரு வாரம் பிடிக்கும், சிலது பத்து நாள் பிடிக்கும். அந்த மாதிரியாக நீங்கள் வந்து உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர், உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை, இதை பொறுத்து இயற்கையான தூண்டுதல் ஏற்படும் போது நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு வந்தால்
அங்க வந்து என்னடா ஆகும்னா, உங்க பயாலஜிக்கல் சைக்கிள் கரெக்டா வேலை செய்யும், கரெக்டா தூக்கம் வரும், கரெக்டா பசி எடுக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. அப்ப என்னடா ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா செலவு குறையும், செலவு குறையும். இப்ப நீங்க வந்து சகட்டு மேனிக்கு இருக்கீங்க வச்சுக்குவோம், அப்ப என்ன ஆகும், கண்ட நேரத்துல பசிக்கும், கண்ட நேரத்துல வீட்டுல ஒன்றும் கிடைக்காது, வெளியே போய் திங்கணும், செலவு, ராத்திரியில தூக்கம் வந்து சாகாது. அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், இதுக்கெல்லாம் சந்தா கட்டணும், ஹோம் தியேட்டரை வச்சுக்கணும், எவ்வளோ சிக்கல் பாருங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. இதை வந்து புரிஞ்சிக்கணும், ஒவ்வொரு பாவ காரகங்கள் என்ன, அதில் எது இல்லாமல் நம்மால் வாழ முடியும், அது இன்ட்டு போட்டிருக்க, எது இல்லாமல் வாழ முடியாதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க போதும். இப்போ பவர் வந்து லோவாக வந்துக்கிட்டு இருக்கு, லோ வோல்டேஜ், என்ன பண்ணணும், இருக்கிற மோட்ரு, ஃப்ரிட்ஜு, எல்லா கருமத்தையும் ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டு ஹாலில் ஒரே ஒரு 0 வாட் பல்பு போட்டுக்கிட்டு ஒரு டிவியை போட்டுக்கிட்டு போதும் போக்கலாம், அந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் தீர்ற வரைக்கும். அந்த டைமில் சகட்டு மீனிக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டால் என்னாகும், புகை வந்துடும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். இங்கே வந்து மற்றவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னடான்னா, அவங்க வந்து எழுதி வச்சுட்டான் அதை மாற்ற முடியாது, அது அவங்க ஸ்டைல். நான் என்னுடைய அனுபவத்தில் ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான், அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக சோறு போடுறவன், அக்கா தங்கச்சியை ஒழுங்காக கல்யாணம் கட்டி கரை தேத்துறவன், லஞ்சம் வாங்காதவன், திருடாதவன், ஏமாத்தாதவன், கூட்டி கொடுக்காதவன், காட்டி கொடுக்காதவன் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கு. அதை தான் நான் வந்து கலெக்ட் பண்றேன், அதைத்தான் நான் கலெக்ட் பண்றேன், டேட்டா கலெக்ஷன். அதை இந்த திமிர் பிடிச்ச பரதேசி நாய்களுக்கு சொல்றேன். இந்த நாய்ங்க என்னடா நினைக்குதுன்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன நீ உன் ஜாதகத்தில் ராகுகேது சரியில்லை, 2-8 இருக்கு, என்ன பண்ணலாம், அடக்கி வாசிக்கணும், என்ன அடக்கி வாசிக்கணும், ராகு காலத்தில் மௌன விரதம் இரு, ராகுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்களில் மௌன விரதம் இரு, கொடுக்கல் வாங்கல் பண்ணாத, வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்காத, ஓகே. இதுதான் பாயிண்ட்டு. இங்கே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, 12 கட்டங்கள், இது வந்து நிமித்தி வைங்க, இப்படி இதுதான் உங்கள் வாழ்க்கை பாதை. இதில் வந்து ஒரு இடத்துல வந்து கண்ணி வெடி வச்சுருக்காங்க கடவுள், இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் காலை வச்சிங்கன்னா அப்படியே வண்ண பொடிகள் மேலே எழும்பும், இதான். இங்கே கண்ணி வெடி இருக்குதுன்னு தெரியுது இல்லை, அங்கே ஏன் காலை வைக்கிற. இப்போ கல்யாணம் பண்ணுவான், என்ன கல்யாணம் பண்ணுவான், இவன் ஜாதகத்தில் அங்கே வந்து ராகு இருக்கும், இல்லை செவ்வாய் இருக்கும், ஏதோ சம்திங் இருக்கக்கூடாத கிரகம் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணை தேடுவார், வர்றது என்ன பண்ணும், இவனுக்கு விஷம் வச்சிடும், இல்லை மகிளா ஸ்டேஷன், கோர்ட்டு, மகிளா கோர்ட்டு. இவன் நீ என்ன பண்ணலாம், உனக்கு எப்படிப்பட்ட பெண்ணுடன் வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெண்ணை நீ தேர்வு செய்து கொள். இப்போ 7வது இடத்துல செவ்வாய் இருக்கு, நீ ஒரு போலீஸ்காரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்போ என்னாகும், அந்த தோஷம் குறையும், என்ன குறையும், அந்த அம்மா இந்த ரத்தக்கலரி ரணக்கலரி இதெல்லாம் ஸ்டேஷன்லேயே பார்த்துட்டு வந்துடும், தோஷம் குறையும். இல்லை நீ டாக்டர், ஒரு சர்ஜனை பண்ணிக்க, சர்ஜன்னா என்ன, அறுவை சிகிச்சை, அது ரத்தம் இதெல்லாம் அந்த அந்தம்மா வந்து அங்கேயே பார்த்துட்டு வந்துடும், தோஷம் குறையும். இதுதான் கான்செப்ட். சரி, நம்ம சீலிங் ஆகி போச்சு 14 நிமிஷம், அடுத்த வீடியோவில் தொடரலாம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.